பழியில்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவையிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா. என்னது? துன்பங்கள் சென்று சேரா. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் குழந்தை, அந்த படைப்புக்கு நிகர் எந்த படைப்புமே ஈடாகாது. அதனால் ஆண் வந்து எப்பொழுதுமே ஒரு இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கிறான். அந்த பொண்ணை ஜெயிக்கணும்னு அதுக்காகத்தான் அவன் கடவுள் கொள்கையை கொண்டு வந்தான். அதுக்காகத்தான் அவன் வந்து நவக்கோள்களை வந்து போய் ஆராய்ச்சி பண்ணான். ஏன்னா இவள் முன்னாடி அவன் இன்ஃபிரியாரிட்டியாக இருக்கிறான். ஒரு குழந்தையே கொடுத்துட்றா கிட்டத்தட்ட. அந்த குழந்தை அந்த பெண்ணினுடைய ஜிராக்ஸாகவே வெளியில் வருது. அது காப்பியே காப்பீடாகவே அது வெளியில் வருது. இன்றைக்கு வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆணின் பங்கு 1% தான். உங்களுடைய விந்துவை ஸ்பேர்மை சேகரித்து ஒரு பெண்ணின் சினை முட்டைக்குள் செலுத்திவிட்டால் உங்களுக்கு செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் இல்லாமலேயே, உடற்கலவி இல்லாமலேயே, காமக்கலவி இல்லாமலேயே, உடலுறவு இல்லாமலேயே ஒரு பெண்ணால் குழந்தை பெற்க முடியும். அப்படி என்றால் இன்றைக்கு 1% வந்து விட்டான் ஆண், 99% பெண். அது எப்படி கறிக்கு வருகிறது என்பதை கூறுகின்றேன். அறிவியல் ரீதியாக அறிவியல் கறிக்கு உதவும். அதனால்தான் இன்றைக்கு எல்லா நீதிநெறி நூல்களையும் தாண்டி அறிவியல் மனிதனுக்கு சௌகரியங்கள் தந்திருக்கின்றன. நீதிநெறி நூல்கள் உங்களுக்கு சௌகரியங்களை தராது. நம்முடைய ஒரு வகை கூச்சமும் நிலையான மனக்கட்டுப்பாடின்மையுமே அறிவியல் ரீதியாக சோதிடத்தை அணுகாததே காரணம் காரணம் காரணம். ஒரு சோதிடன் என்றாலே வாயை பிளப்பது. ஆமாம், கிராமத்தான் முட்டா கடையை பார்த்த மாதிரி. பிறகு விஞ்ஞானத்தினால் மனித வாழ்விற்கு எத்தகைய புரட்சியான நன்மையை செய்ய முடியுமோ அதைவிட பன்மடங்கு பயனை முன்கூட்டியே சோதிடத்தால் ஜீவராசிகளுக்கு வழங்க முடியும். சோதிடம் நகர்வதே சுபம் அசுபம், சுபம் பாவத்தில் தான் நகர்கிறது. ஆக கருத்தரிக்கும் ராசியானது சுபகிரகங்களின் பார்வை. சுபகிரகங்கள் என்றால் வளர்பிறை சந்திரன், பாவியோடு சேராத புதன், பிறகு முழு சுபன் குரு. 11 உதய லக்னம், பிறகு வந்து 3 இடங்களை இந்த பாவங்களில் அவர்கள் அமர வேண்டும். அந்த சுபகிரகங்களான குரு சுக்கிரன் அமர வேண்டும் இடங்களில் குருதேவர் வீற்றிருப்பது பெற்றோரின் பாக்கியமாகும். அப்படின்னா நீங்கள் சரியான நேரத்தில் புணர்ச்சி பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் புதன் அலிகிரகம், புதன் பார்த்தால் கருத்தரிப்பது அரிது. ஆம், ஏன் ரிஷப லக்னமும் கும்பலக்னக்காரனுக்கு குழந்தை பிறக்கிறதே அரிது. அதுக்கு மேலே பிறக்கிறதுனா ஊழ்வினை தொகுப்பு. அந்த கிரகம் பலமாக இருந்திருக்கும் புதன். அந்த கிரகம் போய் வாங்கின சாரநாதன் வந்து ஆண் கிரகமாக இருந்திருப்பான். பிறகு அப்படி கர்ப்பம், இப்போ ஒரு மேஷ லக்னமாக இருந்து, ஆமாம், 2 இடம்னா முகம், கழுத்தை சுற்றி இருக்கும், இல்லை முகத்தை சுற்றி, அந்த முகத்தை முகம். 2 இடம் என்பது ரிஷப முகமாக வருவதால் அந்த முகத்தை கொடி சுற்றி பிறக்கும்னு அர்த்தம். பிறப்பு தத்துவத்தை சேர்ந்து வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதுனால மட்டுமே குழந்தை பிறந்துடுறதில்லை, ரைட்டா? மருத்துவ ரீதியாக உனக்கு அந்த விந்தில் அந்த கவுண்டிங் ஸ்பீடு இருக்கணும், அதுக்காகவும் பிறந்தில்லை. அதுதான் ஹேப்பனிங்ஸ். அன்பு உடலளவில் வீற்றிருக்கும் போது காமமாகிறது. அன்பு இதய தளத்தில் வந்து வீற்றிருக்கும் போது காதலாகிறது. காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி, பிறகு அன்பு ஆத்மதலத்திலே வீற்றிருக்கும் போது பிரார்த்தனையாகி விடுகிறது. பிறப்பு ஒரு தாய்க்கு உண்டாகக்கூடிய கர்ப்பகவாசத்தில் தான் கருதரிக்கிறது. ஒரு ஆணின் சுக்கிலமும் ஒரு பெண்ணின் சுரோனிதமும் ஆக இரண்டும் 2.5 கலந்து அப்பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் பிரவேசிக்கும் சமயத்தில் அக்கலவையில் சிக்கிய சினை முட்டையானது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ச்சியடைந்து இறுதியில் சிசுவாக ஜெனிப்பதையே நாம் பிறப்பு என்று சொல்லுகிறோம். ஆமாம், உடனே இவங்களுக்கு வந்து பிடிக்காத கருத்தை நம்ம பேசிட்டோம்னாக்கா அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது. அந்த அவனின்றி ஒரு அனுபவம் அசையாதே உனக்கு சரியாக புரியாது. தத்துப்பி, இதுக்கு பேர் தான் தத்து பித்துவம். என்ன பித்துவம்? ஆமாம், தத்து பித்துவம். எனக்கு தெரிஞ்ச ஒரு திரைப்பட நடிகர், ஆமாம், அவர் கிறுக்கல்கள்னு ஒன்று எழுதி எங்கையில் கொடுத்தார். அது பேரே கிறுக்கல்கள். என்ன, நீங்கள் சாஸ்திரிய சம்பிரதாய இந்து முறைப்படி பண்ணியிருந்தாலும், கிறிஸ்துவ முறைப்படி சர்ச்சில் பண்ணியிருந்தாலும், எங்கே பண்ணியிருந்தாலும், நீங்கள் சம்போகம் பண்ணும்போது ஒரு ஆணுடைய விந்து அந்த பெண்ணுடைய கருமுட்டைக்குள்ளே போய் சேர்ந்து, ஆமாம், இந்த குழந்தை அப்படின்ற அந்த ஊர்ஜிதம் பண்ணி அடித்தான் பாருங்கள். ஆமாம், அந்த ISI முத்திரை, அந்த முத்திரைக்கான அந்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்துக்கு ஒரு லக்னாதிபதி வந்திருக்குல்ல, அவர் இப்போ அதிபதி ஆகிறாரு. எங்கே வருது பாருங்கள் ஜோதிடம் எவ்வளோ ஆழமாக இருக்குது. நீங்கள் என்னடானாக்கா, எனக்கு 100,000,000,000 கிடைக்குமா, 50,000,000,000 கிடைக்குமா மகனே, நீ உயிரோடு இருந்தால் தான்.
அஸ்வினி முதல் ரேவதி வரையில் உள்ள 27 நட்சத்திரங்கள் எதிலாவது ஒரு நட்சத்திரத்தில்தான் ஒவ்வொரு சிசுவும் ஜனனமாக வேண்டும். பொதுவாக நட்சத்திரங்களில் 27 இந்த நட்சத்திரங்களில் ஜனனமாகும் சிசு தரையை பார்த்தபடி கழிந்து, அந்த தலை வந்து தரையை பார்த்த மாதிரி கழிந்து கொண்டு பிறக்குமா? எந்த அறிவியல் இதெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லையே, இன்னும் 500 ஆண்டுகள் ஆச்சு அறிவியல் இதை கண்டுபிடிச்சத. சோதிடம் 50 லட்சம் ஆண்டு முன்னாடி கண்டுபிடிச்சிச்சு. அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து காலத்தை வீணாக்காதீங்க. என் ஆசிரமத்துக்கு வந்து உடனடியாக நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிங்க. உயிரியல் வாழ்வியல் வரன்முறை சட்டமே ஜோதிட மெய்யியல் பகுதி 2 இந்த வாரம் மேரு ரியல் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் காணுங்கள், தெளிவுறுங்கள். ஜோதிட சத்குருஜி மேரு.